144 தடை உத்தரவை மீறி கர்நாடகத்தில் தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல் தீவிரமடைந்துள்ளது. பெங்களூரில் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கேபிஎன் நிறுவனத்திற்கு சொந்தமான 40 பேருந்துகள் சற்று முன் கன்னட வன்முறையாளர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டன. வன்முறை சம்பவங்களை தடுக்க சட்டம் ஒழுங்கை பராமரிக்க வேண்டும் என்று இரு மாநில அரசுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் காவிரி விவகாரம் தொடர்பாக நாளை அவசர அமைச்சரவை கூடுவதாகவும் முதல்வர் சித்தராமையா அறிவித்துள்ளார். ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.